வைரமுத்து சிறுகதைகள் கதை எண் 14 பெரிய கருப்பு பாகம் 1. 7 சிம்ம பசுக்களையும் வித்துடலாம்னு பெரிய கருப்பும் பச்சைக்கிளியும் முடிவெடுக்கிறாங்க. அவங்களோட இந்த முடிவுக்கு காரணம் வெறும் ஏழ்மை மட்டும் இல்லை, அவங்களோட இயலாமையும் தான். இந்த பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறதுன்றது விடையேறிய பெருமான் பரமசிவனால் மட்டுமே ஆகக்கூடிய காரியம்னு அவங்க பட்டு தெளிஞ்சுக்கிட்டதுனால இந்த முடிவெடுக்கிறாங்க. சே, எவன் கட்டி எழுவான் இந்த கறவை மாடுங்களை எல்லாம்? நமக்கு சோறு போடும்னு இந்த சீம பசுக்களை எல்லாம் வாங்கி வளர்த்தா இதுகளுக்கு தீவனம் போடுறதுக்குள்ளேயே பொண்டாட்டி தாலியை வித்து தொலைக்கணும் போல இருக்கே. தவறவும் பொண்டாட்டிக்கிட்டே இருப்பது ஒரே ஒரு தாலிதான். பெரிய கருப்பு இப்படி எல்லாம் புலம்பி நொந்து நூலாம் படையாகி போனான். புது பொண்டாட்டி மாதிரி தான் இந்த சீம பசுவும். மடியை பார்த்து வாங்கி தொலைச்சிட்டேன். அப்புறம் தானே தெரியுது அது பால் கொடுக்கறது காப்பணம், பராமரிப்புக்கு முக்காப்பணம்னு. ஆரம்பத்துல எல்லாம் நாட்டு பசுவை வச்சுதான் பால் கறந்து வித்து பொழைச்சிட்டு இருந்தான் நம்ம பெரிய கருப்பு. ஆனா நாட்டு பசு வீட்டோட சரி வியாபாரத்துக்காகாதுன்னு போக போக தான் அவனுக்கு புரிஞ்சுது. தலையீட்டு பசு முதல்ல 3 லிட்டர் கறக்கும், பிறகு சன்னஞ்சன்னமா குறையும். முதல்ல பால் தயிருக்கு வரும், அப்புறம் கண்ணுக்குட்டி குடிச்சது போக காப்பி தண்ணி போட்டு குடிக்கதான் சரியா இருக்கும். அப்புறம் தாய்ப்பால் மாதிரி சங்கல பீச்சுதான் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். சினைக்கு விட்டுட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியதுதான். நாட்டு பசுவை நம்பி எப்படி பிழைக்க முடியும்? பால் வித்த காசுல எப்படி உப்பு புளி மிளகாலாம் வாங்கி போடுறது? அதனாலதான் சரளக்காட்ட மில்லுக்காரங்களுக்கு வித்துட்டு சீம பசுக்கெல்லாம் வாங்கி வந்து கட்டுனாங்க பெரிய கருப்பும் பச்சைக்கிளியும். சீம பசு 7 வந்ததுல இருந்தே வீடு தொழுவாகிடுச்சு, தொழு வீடாகிடுச்சு. சமையல் கட்டு வரைக்குமே அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சாணிவாசம். பசுக்களோட வாழ ஆரம்பிச்சிட்டா பச்சைக்கிளி. பிள்ளைகளுக்கு சோறு வைக்கிறாளோ இல்லையோ பசுக்களுக்கு தீவனம் வைக்க தவறவே மாட்டா. அவளே குளிப்பாட்டுவா, பசு மடியில உண்ணி பிடிப்பா, தொடக்கி நடுவுல பாத்திரத்தை வச்சு 2 கையிலையும் பால் பீச்சுவா. பால் விழுந்து பாத்திரத்துல வர்ற சர்ரு சருன்ற சங்கீதத்துல மெய் மறந்து போயிடுவா. முகத்துல பால் சாரல் தெரிக்கும் சுகத்துல ஒரு ஸ்ருங்கார குறுகுறுப்பு வரைக்குமே போயிட்டு வருவா. பாத்திரத்தை நிறைச்ச பாலோட நுர நொறுங்குற ஓசையில சொக்கி போய் நிற்பா. மனைவி கிட்ட ஒரு மாற்றத்தை கண்டான் பெரிய கருப்பு. பசுமாடுகளோட புழங்கி புழங்கி பொண்டாட்டி மேலையும் பால் வாசனை வீச ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல கவிச்சு மாதிரி தெரிஞ்ச வாசனை போக போக வாசனையாகவே மாறிடுச்சு அவனுக்கு. அவளோட துணியிலையும் தோல்லையும் அடிக்கும் அந்த வாசனை அவகிட்ட வரும்போதெல்லாம் நாசிக்குள்ள புகுந்து உள்நாட்டு கலவரம் உண்டாக்கிடுச்சு அவனுக்கு. ராத்திரி வந்தாலே அந்த வாசனையவே எதிர்பார்த்து விழிச்சு கடந்தது அவனோட புலன்கள். அது மனசு ஒரு தூக்கு தூக்கி கட்டல் மேல 2 பேரையும் ஆக்ரோஷமா எரிஞ்சுது. இதைத்தான் பாலு நறுமணம்னு சொல்லிட்டு தெரியறாங்களோ. இப்பெல்லாம் அந்த வாசனை இல்லாம அது இல்லைன்ற ஆயிடுச்சு 2 பேருக்கும். அவன் வச்சிருந்த மாடுகள்ல ஒரு மாட்டை ரைஸ் மில்லே சொல்லலாம். எவ்வளவு நெல் கொட்டுறமோ அவ்வளோ அரிசி வரும் ரைஸ் மில்ல. அதே மாதிரிதான் இந்த மாடும், எவ்வளவு தீனி கொடுக்கறமோ அவ்வளோ பால் கொடுக்கும் இந்த சீம பசுவும். ஆரம்பத்துல 15 லிட்டர் வரை கொடுக்கும் ஒரு சீம பசு. யானை படுத்தாலும் குதிரை மட்டம் என்பது போல சீம பசு குறைஞ்சாலும் 7 லிட்டர்ல தான் வந்து நிற்கும். ஆனா அந்த பாலை கறக்கிறதுக்குள்ள மனசு எலும்ப உருக்கி எண்ணெயாதான் ஊத்தணும். தினம் 2 கட்டு புல்லு போடணுங்க. வர தீவனம் சேர்த்து கொடுத்தோம்னா 1 கட்டு போதும். பசுமாட்ட கோமாதான்னு சொல்றோம், அது ஏன் தெரியுமா? அம்மனுக்கு நம்ம கூழ் காய்ச்சி ஊத்துற மாதிரி பசுவுக்கும் கூழ் காய்ச்சி ஊத்திக்கிட்டே இருக்கணும். கூழ்னா வெறும் கூழ் இல்லைங்க, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், ரேசன் அரிசி. அதை மனுஷன் சாப்பிட முடியான்னு முதல்ல கண்டுபிடிச்சது மாடு வளர்க்குறவன் தான். இது எல்லாத்தையும் கலந்து அரைச்சு மாவாக்கி கொல கொலன்னு கூழ் காய்ச்சி அண்டால கலந்து அரைச்ச பருத்தி விதையும் கலக்கி விட்டுட்டு புட்டுக்கு மேல தேங்காய் தூள் தூவுற மாதிரி தவிடும் தெளிச்சுட்டு மாடுகளை குடிக்க வச்சுட்டே வந்தா அதுக்கு மடிகள் குளிர்ந்து போகும். அதுங்க காம்புல விரல் பட்ட உடனேயே மலர்ந்துரும். சூழ் கொண்ட மேகத்துல ஈரக்காத்து வீசுனா அது கொட்டுமே சரசரன்னு. அந்த மாதிரி இதோட மடியும் குபுகுபுன்னு பால் குட்டும். ஆரம்பத்துல எல்லா சீம பசுவுமே செலவுக்கு மேல பால் கறக்கும் தான். போக போக பால் குறையும், ஆனா தீவன செலவு மட்டும் குறையவே குறையாது. அங்கதான் மாட்டட்ட மாட்டிக்கிட்டான் இந்த மாட்டிடையன். தீவனம், புல்லுக்கட்டு, நவதானிய மாவு, பருத்தி விதை, புண்ணாக்கு, இப்படி கணக்கு போட்டா ஒரு மாட்டுக்கு 1 நாளைக்கு 420 ரூபா செலவாகுங்க. அன்னைக்கு கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு மாடு சுமாரா 560 ரூபாய்க்கு பால் கறக்கும். ஒரு மாட்டுக்கு 140 ரூபாய் மிஞ்சும், 30 ரூபாய் வட்டி போக 110 ரூபாய் கையில நிற்கும். ஒரு 3 மாசத்துக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம்தான் மாடெல்லாம் 1 கூடி ஒன்னா உதைக்கும். 7 மாடுகள்ல ஒரு மாட்டுக்கு வாய் வெந்து போய் நாக்குல புண்ணு வந்துடுச்சு. அதால சாப்பிடவும் முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. அது நைட்டு முழுக்க கண்ணில் நீர் வடிய வடிய நின்றுக்கிட்டே இருந்தது. செங்கருங்கோட முகம் எப்படி செக்கச்சவேன்னு இருக்குமோ
அதே மாதிரி அந்த மாட்டோட சிறுநீர் உறுப்பு பழுத்து போயிடுச்சு. கடை வாங்கிய சொந்தக்காரன் எப்படி திடீர்னு வராம போயிடுவானோ அதே மாதிரி அந்த மாட்டோட பால் வரத்தும் சட்டுன்னு நின்றுடுச்சு. அந்த பொண்ணு அரசாங்க வைத்தியத்துக்கும் கட்டுப்படலை, இவங்க செஞ்ச நாட்டு வைத்தியத்துக்கும் கட்டுப்படலை. தொழுவெல்லாம் சாம்பிராணி புகை போட்டா பச்சைக்கிளி, வீடே புகமூட்டமானதுதான் மிச்சம். அடுத்த அஞ்சே நாள்ல அடுத்தடுத்த மாட்டுக்கும் பரவிடுச்சு அதே சீக்கு. நிம்மதி இழந்து போய் போனாங்க பெரிய கருப்பும் பச்சைக்கிளியும். என்ன செய்வது ஏது செய்வதுனே தெரியாம பதறி போய் நின்னப்பதான் அடப்பாசிக்கு வந்து பொட்டுன்னு மண்டையை போட்டுடுச்சு முத மாடு. வீட்டுல ஆள் செத்து போயிருந்தா கூட அப்படி எழுதிருப்பாங்களான்னு தெரியாது, துடிச்சே போனாங்க. ரெண்டு நாள் கழிச்சு பெரிய கருப்பு தான் ஆரம்பிச்சான். அடியே ஆத்தா பச்சைக்கிளி, இனி எந்த மாடு எப்ப சாகும்னே தெரியாது. மொத்தமா செத்துக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்க, அதோட அத்து போகும் நம்ம பொழப்பு. தப்பா நினைக்காத, வித்துருவோம், எல்லா மாட்டையும் வித்துருவோம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். அவ பேசவே இல்லை, விம்மனா. அவளுக்கு பதிலா அவளோட கண்ணீரும் விசுமலும் தான் பேசுச்சு. மாடே இல்லாத தொழுவும் சந்தை முடிஞ்ச மைதானம் போல குப்பக்கூளமா கிடந்துச்சுங்க. ஒரே ஒரு பள்ளியோட சத்தம் மட்டும் வீட்டோட வறுமையை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சும்மாவா சொன்னாங்க, ஆண்டு பொழைக்கணும்னா ஆடு வள, மாண்டு பொழைக்கணும்னா மாடு வளன்னு. மாடுதான் வளர்த்தோம், ஆனா மாண்டு போக மாட்டோம், எப்படியாவது பொழைச்சாகணுமே. பெத்தவளுக்கு வைத்தியம் பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்கு, பொன்னாட்டிக்கு ஒலையில சோறும் தலையில மல்லிப்பூவும் தேவை. வாழ்ந்த வாழ்க்கை மங்கிடக்கூடாதேன்னு தீவிரமா யோசிச்சான் பெரிய கருப்பு. தீவிரமா யோசனை பண்ண பெரிய கருப்பு அஞ்சாறு அனுபவ புள்ளிகள்கிட்டயும் யோசனை கேட்டுக்கிட்டான். நடைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தான். கொண்டு செலுத்த முடியுமான்னு கணக்கு பார்த்துட்டு குலதெய்வத்துக்கிட்ட பூ போட்டு பார்த்தான். பூ போட்டு பார்த்ததுல அவனுக்கு சாதகமா பூ விழுந்துச்சு. பிறகு செட்டியார் கிட்ட போய் கடன் கேட்டான். செட்டியார் வட்டி பிடிச்சிட்டு போக மீதி பணத்தை கொடுத்தாரு. அந்த பணத்தோட அவன் மாடு வித்து வச்சிருந்த காசையும் சேர்த்து நாமக்கலுக்கு போய் ஒரு தரகரை வச்சு நியாயமான விலை பேசி ராவோடு ராவா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டான் ஒரு பழைய லாரிய. விடிஞ்சு பார்த்தா பசு நின்ன தொழுவ ஒட்டி ஒரு லாரி நிக்குது. சாம்பிராணி புகை அடிச்ச வீட்டை லாரி புகை சூழ்ந்து நிக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒட்டி இருந்த பழைய பால் வாசத்தை எல்லாம் சுத்தமா தொடச்செடுத்து சூரிய அடிடுச்சு இந்த டீசல் வாசனை. ஆத்தே இது என்ன கூத்து அப்படின்னு மிரண்டு போய் ஓடி வந்தா பச்சைக்கிளி. ஏ அப்பா லாரி வாங்கிட்டாரு, லாரி வாங்கிட்டாருன்னு குட்டி குழந்தைங்க ஓடி வந்து லாரியை தடவி தடவி மோந்து பார்த்துச்சுங்க. அது என்னவோ தெரியலங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் வாசனைக்கு பிறகு பெருசா பிடிச்ச வாசனை டீசல் வாசனை தான். ஏங்க இந்த யானையை கட்டி தீனி போட முடியுமா மிரட்சியுடன் கேட்டாள் பச்சைக்கிளி. ஏண்டி, ஏழு சீம பசங்களுக்கு தீனி போட்டவளுக்கு ஒரு யானைக்கு தீனி போட முடியாதா? இருக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னான் பெரிய கருப்பு. லாரியோட நெத்தியில இருந்த ஸ்ரீ மூகாம்பிகான்ற பெயரை அழிச்சு பெரிய எழுத்துல எழுதுனான் பெரிய கருப்புன்னு. இந்த பெரிய கருப்பு லாரி அவனோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்துச்சா இல்லையான்றத பாகம் 2 பார்க்கலாம்.